சாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாளா அமையட்டும். வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறப்போ அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்களே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. வாய்ப்புகள் நம்மளுக்கு கதவு தட்டுறப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்னு. அதே மாதிரி தான் நம்மளுடைய சாயப்பாவும் சொல்கிறாரு. கஷ்டங்களையும் துயரங்களையும் நினச்சி நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த வித முன்னேற்றத்தையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம அந்த எந்த ஒரு வெற்றியையும் அடையவும் முடியாது. கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட நம்ம அதை ஒரு பெருசாக பயன்படுத்திக்கிட்டால் தான் நாளைக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு அது ஒரு சாதகமாகவும் இருக்கும், அது ஒரு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு இருக்கும். நாம் தான் அந்த வாய்ப்பை காக்கா போல் தேடி தேடி போய் பிடிக்கணும். எதுவும் வீடு தேடி வரும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சந்தர்ப்பங்கள்ன்றது சிதறி போய் தான் கிடைக்கும். சரியான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை வெற்றியை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகும். நீ முதல்ல தைரியமாயிரு. கோழை அந்த பயத்திலிருந்து எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு வெளியில் வாங்க. வாய்ப்புன்றது தன்னால் வரும். உனக்கு என் மேலே ஒரு அதீத நம்பிக்கையும் விசுவாசமும் என்றைக்குமே நீ உறுதியாக வச்சுருந்த அப்படின்னா எந்த நிலையிலுமே நீ பயப்படவும் தயங்கவும் தேவையே இல்லை. எத்தனை நாட்களுக்கு அப்புறம் சிலர்கிட்ட நீ பேசினாலும் பாசம் அவங்கள்ட்ட அப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வரம் தான் நான் சொல்லலாம். அந்த உறவை பத்திரமாக கைப்பிடிச்சு வச்சுக்கோ. விழுந்துச்சு அப்படின்னா தன்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு உணர்ந்தவங்க எல்லாரும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் யோசிச்சு தான் வைப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். கடன் சுமை, கல்யாண தடை, நோய் பிரச்சனை, பிரிஞ்சவங்க எல்லாம் போயிட்டவங்க, உறவு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவெல்லாம் கிடைக்காமல் போயிடும். நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இதை எப்படி இதுலேருந்து தாண்டி வர்றதுன்றத அந்த மைண்டு நம்மளுக்கு உள்ள ஒன்றுமே சொல்லாது. மைண்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு மைண்டு இருந்தால் தான் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வே நம்மளால் யோசிக்க முடியும். ஒரு முடிவு வேணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனுக்கு நாம் யோசித்து செய்கிறப்போ ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க செய்யும். அந்த வாய்ப்பை தான் நம்ம கவனமாக பயன்படுத்திக்கணும். ஒரு முறை கிடைச்ச அந்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். அது எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன வாய்ப்பு கூட பின்னாடி நம்ம எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு கூட ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம என்றைக்குமே நழுவ விடவே கூடாது. உன்னை எந்த நேரத்துலையும் நான் சாயப்பாகனா கைவிடவே மாட்டேன். உன் நிழலாக நான் இருக்கிறப்போ நீ ஏன் பயப்படுற? ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன் கூடவே தான் வந்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் சொல்கிறேன், தாயப்பா சொல்கிறத அம்மா கேளுங்க. வர வாய்ப்பை அம்மா நினச்சி அதை பார்த்துக்கோங்க. திறமையும் பெருசே ஒரு அவரை சிக்க வைக்கும். எல்லாரும் நினப்போம் கடவுள்னா வரம் தருவார் அப்படின்னு. கடவுள்னா வரமெல்லாம் தரவே மாட்டார். வாய்ப்பு அதாவது அந்த சந்தர்ப்பத்தை தான் அவர் தருவார். அதுதான் நம்மளுக்கு வரம். அதை வரமாக்குறதும் சாபமாக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட வாய்ப்பை என்றைக்குமே நழுவ விடாதீங்க. கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் லட்சியத்தை சாதிச்சுக்கோங்க. சோகத்தை தாங்கிக்கோங்க. போராட்டத்தை எல்லாம் வென்று காட்டுங்க. யாருக்கு தான் வாழ்க்கையில் போராட்டம் இல்லை? அந்த கணமே உங்கள் வாழ்க்கையில் பயணம் அப்படியே ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்கிற மாதிரி அசரீரியாக நீ கேட்ட அப்படின்னா உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறதா நினச்சிக்கோங்க. நிறைய பேர் இந்த பதிவு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கூட பாருங்கள், இது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நிகழ்வுகள் அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம் சாயப்பா தான் ஏ ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராருன்னு அர்த்தம். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போகும். வேதனையிலேருந்து மீட்கிறது தான் நம் சாயப்பா நம்ம கூடவே இருக்கிறாரு. இந்த செய்தி இந்த பதிவு
எப்போ உங்கள் காதில் கேட்கப்பட்டதோ அப்போவே உங்களுக்கு உள்ள மனசில் உள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலை அடைஞ்சிடுவேன். உங்கள் மனசில் உறுதியை நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த செய்தியை கேட்டதும் உனக்கு உன் சாயப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்போடு பாதுகாப்பேன். நீ இதுவரைக்கும் கடந்து வந்த பிரச்சனைகள், கடன்கள், கவலைகள், நோய்கள், வேதனைகள், இப்படி எல்லா கடல்களில் இருந்தும் அந்த கழுத்தளவு மூழ்கி இருக்கிற அந்த கடல்களிலிருந்து மூழ்கியிலிருந்து மூழ்கினதுலேருந்து வெளியில் எடுத்துருவார் நம்மளுடைய சாயப்பா. வேதனை அப்படின்ற ஒரு படு குழியில் ஆழமாக விழுந்திருக்கிற அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட வருத்தப்பட வேணாம். கஷ்டம்தான், நான் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் நம் சாயப்பா நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம கஷ்டப்பட வேணாம். அமைதியாக இருங்க, பொறுமையாக நம் சாயப்பா சொல்கிறதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க. நம்பிக்கையோட என்ன முழு மனசோட வழிபடுங்க. உன்னுடைய கவலைகளை விட்டு விழுத்தெறிஞ்சு எந்திரிச்சு வாங்க. உன் துக்க நாளெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன் மேலே சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் செய்யுங்க. நீ ரொம்ப சீக்கிரமாக விரைவில் எல்லா துன்பங்களில் இருந்தும் வெளியில் வந்து இன்பங்கள் எல்லாத்தையும் பெறப்போகிற என் மேலே இருக்கிற நம்பிக்கை அளவு கடந்த அந்த பக்தியை எண்ணி எண்ணி நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமிதமும் கொள்கிறேன். உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதுக்கு சாயப்பாகிய நான் பொறுப்பு. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே அமையும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். Yum. Oh. Yum. Oh. Yum. Saibaba. 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 Saibaba.